இன்று நேற்று நாளை 2015 ஆண்டுல வெளியான தமிழ் திரைப்படம் தான் இன்று நேற்று நாளை. இந்த படத்துல விஷ்ணு மற்றும் மியா ஜார்ஜ் ஆகியோர் முக்கியமான வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கருணாகரன், டி எம் கார்த்திக், ஜெயபிரகாஷ் ஆகியோர் துணை வேடங்கள்லையும், மேலும் நடிகர் ஆர்யா முக்கியமான கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். தமிழில் முதல் முதலாக வெளிவந்த டைம் டிராவல் குறித்த இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பும் கிடச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நல்ல வசூலையும் குவிச்சுது. அறிமுக இயக்குனரான ஆர் ரவிக்குமார் எழுதி இயக்கிய இந்த படத்தை திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஆர்யா கெஸ்ட் ரோலில் நடிச்சிருந்தார். அதாவது வருங்காலத்தில் இருக்க ஆர்யா தனது டைம் மிஷினை தற்போது நம்ம இருக்க நேரத்துக்கு அனுப்புவார். அது விஷ்ணு மற்றும் கருணாகரன் கைகளில் கிடைக்க அந்த மிஷினை வச்சு அவங்க செய்கிற சேட்டைகள் மற்றும் அந்த மிஷினால் வர்ற விளைவுகளை ரசிகர்களை கவரும்படி படமாக்கி இருந்தார் இயக்குனர். இந்த நிலையில் இன்று நேற்று நாளை படத்துடைய இரண்டாம் பாகம் விரைவில் தொடங்கப்படும்னு கடந்த சில மாதங்களாக செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. சற்று முன் வெளியான தகவலின்படி இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. இன்றைக்கு நடைபெற்ற பூஜையில் நடிகர் விஷ்ணு விசால், இசையமைப்பாளர் ஜிப்ரான், தயாரிப்பாளர் சி வி குமார் உட்பட பலரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை பொன்ராஜ் என்பவர் இயக்க இருக்கார். பொன்ராஜ் இன்று நேற்று நாளை படத்துடைய இயக்குனர் ரவிக்குமாருடைய துணை இயக்குனர். மேலும் முதல் பாகத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த ரெண்டாம் பாகத்திலையும் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும்னு சொல்லப்படுது. இந்த படத்துக்கு ஒளிப்பதிவாளராக தினேஷ் கிருஷ்ணன் இருக்கார். இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு 2019 ஜூலை 2 இணையதளத்தில் வெளியாச்சு. இந்த அறிவிப்புக்கு அப்புறம் இன்று நேற்று நாளை படத்துடைய இரண்டாம் பாகம் தொடர்பாக எந்த ஒரு தகவலுமே இப்போ வரைக்கும் வரல. பலருமே இந்த படம் வெறும் அறிவிப்போட நின்று போயிருச்சுன்னு தான் நினச்சாங்க. இந்த படம் தொடர்பாக சி வி குமாருடைய தயாரிப்பு நிறுவனமான திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துடைய ட்விட்டர் கணக்கை குறிப்பிட்டு ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அவருக்கு பதிலளிக்கும் விதமாக திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம், ஸ்கிரிப்ட் இப்போ முடிய போகுது, இயக்குனர் ரவிக்குமார் நேற்று காலையில் தான் முதல் பிரதியை எங்களுக்கு அனுப்புனார், கதையில் இருந்த சிக்கல் அது மட்டும் இல்லாமல் அயலான் படத்தையும் இயக்கிட்டிருக்காரு, இந்த காரணங்களால் தான் கதை வேலைகள் ரொம்பவுமே லேட்டாயிருச்சு, கதை சிறப்பாகவும் நகைச்சுவையாகவும் வந்திருக்கு, ரசிகர்களுக்கு ஒரு விருந்தா இந்த படம் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காரு. நடிகர் விஷ்ணு விசால் இப்போ காடன், ஜெகஜால கில்லாடி, எஃப்ஐஆர், மோகன்தாஸ் ஆகிய 4 படங்களில் நடிச்சிட்ருக்காரு.